இரண்டாயிரத்தி 47 ஆண்டில் இந்தியா வளமான பலமான நாடாக திகழ மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூருவில் 208 கோடி ரூபாய் செலவில் ஹிந்துஸ்தான் ஏரோநெட்டிக்ஸ் நிறுவனத்தின் கிரையோஜெனிக் என்ஜின் உற்பத்தி மையத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், இந்திய செயற்கைக்கோள் ஆய்வு நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் ராக்கெட்டுகளுக்கு தேவையான கிரையோஜெனிக் என்ஜின்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படும் என்றார். ராக்கெட் தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இந்த உற்பத்தி பிரிவை தொடங்கியுள்ளது. இந்தியா அதிநவீன தொழில்நுட்பத்தை அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தி உலக அளவில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனக்கென சிறப்பு இடத்தை பிடித்திருப்பதாக கூறிய முர்மு, இந்தியாவை தற்சார்பு மிக்கதாக மாற்றுவதில் இஸ்ரோ மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநெட்டிக்ஸ் நிறுவனத்தின் பங்கை பாராட்டினார். Indian Space Research Organization has been the pride of the nation. When this institution started operations in the 1960s, India was still a young republic facing challenges of severe poverty and illiteracy. But the potential which we held was immense. The rapid pace with which ISRO has grown caught the attention of even the most advanced and technologically developed countries. Sincere efforts and dedication of ISRO has made India emerge as only the 6th country in the world to have cryogenic engine manufacturing capabilities. இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க அமிர்த காலமான அடுத்த 25 அறிவியல் உலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதயத்திற்கான ஸ்டாண்டுகளை நாட்டிலேயே உற்பத்தி செய்து தற்சார்பு அடையும் வழியை முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் காட்டிச் சென்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார்.